நிறைய பேருக்கு ரம்மி விளாட்றதுன்றது ரொம்ப பிடித்தமான விஷயமா இருக்கும். சில பேர் பொழுதுபோக்கு காசும் சில பேர் காசு வச்சு வெறித்தனமாக விளாண்டுட்டு இருக்கிறத நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஆண்ட்ராய்ட் ஃபோனும் நமக்கு இன்டர்நெட்டும் ரொம்ப ஈஸியாக கிடைச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஆன்லைனில் ரம்மி விளாட்றதுக்கு நிறைய ஆப்ஸ் வந்தது உருவாகி இருந்ததை பார்த்துருந்துருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களுடைய நண்பர்களோ கண்டிப்பாக இந்த ஆன்லைன் ரம்மின்றதை ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதில் நிறையா பேர் பணத்தை விட்டவங்களாக தான் இருப்பாங்க. இப்போ கொஞ்ச காலமாக தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிச்சிருக்கு. எதனால் இந்த ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிச்சதுன்றதை பற்றிய முழு வீடியோவில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா படித்தவங்கள்லேருந்து படிக்காதவங்க மட்டும் நிறையா பேர் இந்த ஆன்லைன் ரம்மியில் பணத்தை போட்டு நிறையா விளையாண்டுருக்காங்க. நிறையா பேர் அதை இழக்கவும் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒரு உயிர் சேதம் நடந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஆன்லைன் ரம்மியை பற்றி ஒரு விசாரணையை போட்டாங்க. ஆன்லைன் ரம்மி ஆப் வச்சுருக்கிறவங்க, அதாவது ரம்மி கல்ச்சரோ இல்லை 8S23யோ அது மாதிரி என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்குதோ அந்த ஆப்ஸ் கிட்டலாம் ஒரு சின்ன என்கொயரி கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் நடத்துகிறீங்க, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்த தகவலும் படியும் அதே மாதிரி இங்கே இருக்கிற டெக்னிக்கல் டீம்ஸ் கொடுத்த தகவலும்படியும் வச்சு பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு சூதாட்டமாக இருக்குது. இதில் நிறையா பேர் இழக்க தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுனால இந்த ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணியிருக்காங்க. இது எப்படின்றது கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமாகவும் இருந்திருக்கு. அதாவது நீங்கள் யார் வேணாலும் இந்த ஆன்லைன் ரம்மி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலையோ இல்லை சாஃப்ட்வேர் தெரிஞ்சவங்ககிட்டயோ போயிட்டு எங்களுக்கு ஒரு ஆப் வேணும், அது ஆன்லைன் ரம்மின்ற மாதிரி ஒரு ஆப் வேணும், எங்களுக்கு அதை க்ரியேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு தொகையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி ஒரு கார்டு வரணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்களே சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு யூசர் வந்து, அதாவது ஒருத்தர் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா அவர் கடைசி மட்டும் போய் ஒரே ஒரு கார்டில் மட்டும் தோத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு கமாண்டை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாஃப்ட்வேர் உருவாகும். அப்போ அவங்க என்ன தான் திறமையாக விளையாடாலும் சரி அவங்களுக்கு அந்த கார்டு வர்றதுன்றது இருக்காது. கடைசியாக ஒரு கார்டிலையோ இல்லை ரெண்டு கார்டிலையோ அவங்க தோக்குறாங்கன்ற ஆப்ஷன் மட்டும்தான் வரும். அப்படி சின்ன சின்னதாக நீங்கள் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த தடவை நம்ம ஜெயிச்சிடலாம், அடுத்த தடவை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் நீங்கள் அதிகமான தொகையில் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் கடைசி மட்டும் உங்களால் ஒரு தொகையை வந்து எடுக்கணுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு 10 கேம் நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 கேமோ இல்லை 3 கேமோ மட்டும்தான் கரெக்டான ஒரு ப்ராசஸில் நடக்குமே தவிர மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஒரு டூலுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சாஃப்ட்வேர் போகும். அதனால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் கூட இப்போ 6 பேர் ஆன்லைன் நம்பரில் இருக்காங்கன்னு காட்டுச்சுன்னா அதில் கண்டிப்பாக எத்தனை பேர் இருப்பாங்கன்றதை யாராலையும் சொல்ல முடியாது. நீங்கள் முகமே தெரியாதவங்க கூட தான் விளையாடுவீங்க. அது எல்லாமே ஒரு 5 பேருமே சாஃப்ட்வேராக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அவங்களால அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரையும் க்ரியேட் பண்ண முடியும். அப்படி க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா 5 பேர் சாஃப்ட்வேராக இருக்கும். நீங்கள் ஒருத்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு கேம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2000 ரூபாய அவங்களால ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியும். இதை வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனோட இந்தியா தமிழ்நாடு அரசாங்கம் கேட்கும்போது அவங்களால அந்த கரெக்டாக கொடுக்க முடியல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா ஃப்ராடுதான் நடக்கிறதாகவும் அதை கண்டுபிடிச்சாங்க. அதனால் இந்த ஆன்லைன் ரம்மின்றதை முழுக்க முழுக்க தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஆன்லைன் கேம்ஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ரொம்ப ஈஸியாக உள்ளே கொண்டு வந்துட முடியும். அப்படி கொண்டு வந்தவங்ககிட்டேருந்து அவங்களுடைய ஆசைகளை தூண்டி அவங்கக்கிட்டேருந்து அதிகமான அமௌண்ட்டை இவங்க எடுக்கவும் முடியும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக புரியணுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாவோ இல்லை இந்த சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சவங்களாக இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். நம்மளால் இந்த ஆப்பை உருவாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக அதை உருவாக்கி தர முடியும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. நாமளே நினச்சா கூட இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஆப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 20 பேர் உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணாலும் அந்த 20 பேர்கிட்ட இருக்கிற பணத்தை நம்மளால் முழுசாக எடுத்துக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. யாரோ சில பேருக்கு தான் ஒரு சின்ன தொகையாக அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர மற்றபடி போகிறவங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ஷ்டமோ ஒரு அமௌண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இருக்கிறது ரொம்ப குறைவான சாத்தியங்களாக தான் இருக்கும். நீங்கள் இந்த ஆன்லைன் ரம்மி நீங்கள் விளையாடுறதா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வந்து மொதல் ஆட் பண்ணுவீங்க. ஒரு 50 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ நீங்கள் மொதல் ஆட் பண்ணும்போது ஒரு 10 மேட்ச் இல்லை 20 ஆட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன தொகை, அதாவது ஒரு கேமுக்கு ஒரு 5 ரூபா அப்படின்ற மாதிரி நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு நல்லாவே வரும். நீங்கள் அதிகமாக ஜெயிக்கிற மாதிரியும் இருக்கும். அதுவே அடுத்ததாக நீங்கள் சரி 10 ரூபாயோ இல்லை 20 ரூபாயோ போகலான்ட்டு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு வராது. ஒரு கார்டுலேயோ இல்லை 2 கார்டுலேயோ நீங்கள் தோக்குற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வருவாங்க. அப்படி வரும்போது ஒரு கார்டில் தானே நம்ம தோத்துட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. உங்களுடைய அமௌண்ட் 100, 50, 100, 200 அப்படின்ட்டு போயிட்டே தான் இருக்கும்.
ஒரு 5000 ரூபா நீங்கள் தோத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா திருப்பி ஒரு 5000 ரூபா அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இதுலேருந்து முக்கால்வாசி நம்ம அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை தான் தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சாங்க. அதனால் இதை வந்து தடை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வந்ததுனால இந்த ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. இந்த ஆப்னால் அவங்களுக்கு வருமானம் வந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா தெலுங்கானா அரசாங்கம் தான் இந்த ஆன்லைன் கேம்ஸுக்கு தடை பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தங்களாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தடை பண்ண ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் நமக்கு நிறைய உயிர் சேதம் வந்ததுனால இந்த ஆன்லைன் ஆப்பை முழுசாக தடை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கும் வந்தாங்க. ஒரு காலத்தில் நண்பர்களோ இல்லை அவங்களுடைய சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷன்லேயோ போகும்போது இந்த ரம்மியெல்லாம் நம்ம விளாண்டுட்டுறதுக்கு தான் பார்த்துருப்போம். இப்போ ரொம்ப ஈஸியாக நமக்கு மொபைல் ஃபோனில் உட்கார்ந்த இடத்துல நம்ம விளாட்லாம், ஒரு பொழுதை கறிக்கலாம் அப்படின்றதுனால நாம் இந்த ஆன்லைன் ரம்மிக்குள்ளே கொஞ்சம் வாண்டவே நம்மளாமலாவே போய் சேர்கிற மாதிரியாக இருக்குது. இதெல்லாம் ஏன்ன்றதை யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் தான் மாதிரி, நம்ம வெளியே போகிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே நம்ம கிடச்சதை வச்சு நம்மகிட்ட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே விரயமாகுது. அதுவும் இல்லாமல் எப்பயோ நம்ம விளாண்ட காலம் போய் இதை முழுக்க முழுக்க இந்த ரம்மிலே உட்கார்றதுக்கு நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறிட்டுருக்கோம் இருக்கோம். இந்த ஆன்லைன் ரம்மி மட்டும் கிடையாதுங்க, மற்ற நிறையா விஷயங்கள்லையும் நமக்கு மொபைல் மூலயமா நிறையா தொகையை நம்ம ஒவ்வொரு நாளும் இழந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் போயிட்டு தான் இருக்குது. முடிஞ்சு மட்டும் இந்த மொபைல் ஃபோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு உங்களால் முடிஞ்ச மட்டும் உங்களுடைய உடல் உழைப்பை போட்டு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் வருமே தவிர உங்களுக்கு நஷ்டமான்றது இருக்காது. அதனால் இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது ரொம்ப நல்லதாக இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்கும் இந்த ஆன்லைன் ரம்மின்றது திருப்பி நமக்கு அலோவ் பண்ணுவாங்களா, விளையாடுறதுக்கு நமக்கு அனுமதி கிடைக்குமா அப்படின்ட்டு. இது மட்டும் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்ஸும் அவங்க எடுக்கலை. ஏன்னா இப்போ இருக்கிற ஆப்ஸை பொறுத்த மட்டும் அந்த கம்பெனிலேருந்து எந்த ஒரு தெளிவான விஷயங்களும் இவங்க கேட்ட பேராமீட்டருக்குள்ளே கொண்டு வராத காரணத்தினால இப்போதைக்கு எந்த ஆப்பையுமே ஓப்பன் பண்ணலான்ற ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு தொழில் பண்ணுறவங்க அவங்க அந்த பொருளால் எந்த ஒரு பாதிப்பும் மக்களுக்கு கிடையாது, நாங்கள் கரெக்டாக நேர்மையாக தான் செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு ஒரு ரெக்கார்டை சப்மிட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஒரு ஃப்ராடு தானே தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் ஆயிடும். அதே தான் இந்த ஆன்லைன் ரம்மிலையும் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களால கரெக்டாக இல்லை எங்களை நாங்கள் வந்து இதை மாதிரி ஏமாத்தலை, கரெக்டாக இதை மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ட்டு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்போர்ட்டையுமே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கோ இல்லை கோர்ட்டுக்கோ வந்து அவங்க சப்மிட் பண்ணலை. அதனால் இது முழுக்க முழுக்க நமக்கு ஒரு ஃப்ராடு தானே செய்யக்கூடிய ஆப்புகளாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய கண்ணோட்டத்துலேயும் இருக்குது. உங்களுக்கு இந்த ஆன்லைன் ரம்மி எப்படி தெரியுது அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்றத நம்புகிறோம். இந்த வீடியோ முடியும் போது சின்னதாக ஒரு பாக்ஸில் உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், அந்த கேமை நீங்கள் பாருங்கள். ஒரே ஒரு கார்டில் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவும் கடைசி நேரத்தில் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை மாதிரி தான் நம்மளை ஏமாற்றிட்டுருக்குறாங்கன்றதுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய சான்றாகவும் இருக்குது. இந்த ஆப்லாம் முடிஞ்ச மட்டும் யூஸ் பண்ணாமல் இருங்க, முக்கியமாக ரம்மின்றதை தொடாமல் இருங்க. ஆன்லைனில் விட்டு வெளியே நீங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் மென்மேலும் வளரும். அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள்.